அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சர்க்குருவாகவும் சொர்க்குருவாகவும் இருந்து நம்மை வழி நடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திர திருமுருக ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசையோடும் இந்த கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைப்பதற்காகவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் அல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சன்னிதியிலே பிரதி வியாழன் தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பூஜையின் நோக்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கலியுகம் மாறி ஞான சித்தர் காலம் வர வேண்டும். முருகப்பெருமானுடைய தலைமையில் நமது ஓங்காரக்குடில் ஆசானுடைய வழிகாட்டுதலில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற்று அந்த மாபெரும் காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். இது ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயம் இல்லை. இது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஞானிகளாலும் முருகப்பெருமானாலும் திட்டமிடப்பட்டு அதற்காக ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளாகிய நம்மளுடைய குருநாதரை வரவைக்க விட்டு அவதாரமாக இந்த பூ உலகில் வரவைக்க விட்டு இந்த காலத்தை இந்த காரியத்தை அவர்கள் மிக கச்சிதமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஞானிகளும் சித்தர்கள். ஒரு விஷயம், அந்த அப்பெரும் காலத்தில் நாம் இருப்பது மிகப்பெரிய, நமக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியம் நாம் செய்த தவம். அதுவும் ஆசானை நாம் நெருங்கி ஆசான் கூறக்கூடிய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு ஆசானுடைய வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பு. அத்தகைய மாபெரும் வாய்ப்பை பெற்ற நாம் இந்த மாபெரும் தொன்றில் நாமும் இணைந்து பங்கு செய்வதற்கான வாய்ப்பையும் ஞானிகள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய உறவினர்களையும் நண்பர்களையும் நாம் எந்த அளவிற்கு முருகப்பெருமானுடைய திருநாமத்தையும் ஆசானுடைய நமது ஓங்காரக்குடியில் ஆசானுடைய திருநாமத்தையும் எந்த அளவிற்கு நாம் சொல்ல வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த உலகப் பெருமாற்றம் என்பது மிக விரைவாக நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய வகையிலேயே மாற்றங்கள் அவ்வளவு விரைவாக நடைபெறும். ஆனால் இப்பொழுது நடைபெறவில்லையா என்று கேட்டால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, நம்மால் காண முடியவில்லை. எங்கோ இந்த உலகம் முழுக்க எடுத்துக்கொண்டால் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய அகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு பிற உயிரிழத்தில் அன்பு காட்டிக்கொண்டு ஆசான் கூறிய வழியில் தான தர்மங்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் கண்ணால் பாணக்கூடிய நம்முடைய உலகம், நம்மை சுற்றி உள்ள உலகம், நாம் வாழக்கூடிய இந்த துறையூர் மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நம்பிக்கை வராமலே போய்விடுகின்றது. எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் அடிக்கடி. ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அந்த ஊரில். வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில் உட்காந்து தான் பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பான். தினமும் அதே மரத்தடியில் தான் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஊர் மக்கள்லாம் பார்ப்பாங்க, அவனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வாங்க. அதே மரத்தடியில் உட்காந்து பிச்சை எடுக்கிறதுனால அந்த பிச்சைக்காரனுக்கு மரத்தடி பிச்சைக்காரனே பேர் வச்சிட்டாங்க. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் திடீர்னு இறந்து போயிட்டான். ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சரி அந்த பிச்சைக்காரனை அடக்கம் செய்யலாம், எங்கே செய்யலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்பொழுது எந்த இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானோ அந்த இடத்துலையே அடக்கம் செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. சரின்னு அவர் உட்காந்துருந்த இடத்துலையே அங்கே ஒரு பெரிய குழியை தோண்டி அங்கேயே நம்ம அவருடைய பூத உடலை அடக்கம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் குழியை தோண்ட ஆரம்பித்தாங்க. ஒரு ரெண்டு அடி போனதையுமே ஒரு பெரிய சத்தம், நங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்கும்போது அந்த பிச்சைக்காரன் எந்த இடத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தானோ அந்த இடத்துக்கு கீழே தோண்டிய பொழுது ஒரு பெரிய வெண்கலப்பானை ஒன்று இருக்கிறது. மக்களுக்கு ஆச்சரியம். அந்த வெண்கலப்பானையை எடுத்து பார்க்குறாங்க. அது திறந்து பார்த்தோம்னா வைர வைடூரியங்கள், நகை நட்டுக்கள், பொன் பொருள்கள், பல லட்சம் பல கோடி மதிப்புக்கு பெருமானம் உள்ள ஒரு புதையல் அது. அந்த பிச்சைக்காரன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் ஒரு புதையல் மேலே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதே அவனுக்கு தெரியாமலேயே வாழ்ந்து மடிந்து போய்விட்டான். ஆனால் அந்த பார்த்த மக்கள் இவ்வளோ பெரிய செல்வத்தை ஒரு புதையலாக இங்கு இருப்பது தெரியாமல் இந்த பிச்சைக்காரன் வாழ்ந்து கொண்டிருந்ததானே, பிச்சை எடுத்து கொண்டிருந்தானே என்று அனுதாபப்பட்டார்கள். அந்த பிச்சைக்காரன் மாதிரி தான் நாமும். மிகப்பெரிய வல்லமை பொருந்திய ஒரு ஞானியை நாம் பக்கத்தில் வைத்து கொண்டு அவருடைய தவ ஆற்றலை உணராமல்
நம்மை சார்ந்தவர்களுக்கு அவரை பற்றி சொல்லாமல், நம்மளுடைய உறவினர்களுக்கு அவர்களை பற்றி சொல்லாமல், மாபெரும் தவசியை நாம் அடையாளம் கண்டுகொள்ளாமல் நாம் வீணடித்து கொண்டு இருப்பது போலதான் அந்த பிச்சைக்காரனும் இருந்தார். இப்பொழுது பிச்சைக்காரனை கண்டு அனுதாபப்பட்ட மக்கள் ஒருபுறம், அதுபோல இன்றும் துறையூர் மணியிலேயே இருந்து கொண்டு, இந்த தமிழகத்திலேயே இருந்து கொண்டு, இந்தியாவிலேயே இருந்து கொண்டு எத்தனையோ அன்பர்கள் ஆசான இடத்தில் பல ஜென்மங்களில் தொடர்புடைய மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் ஆசான் அது மட்டும் போதாது, எல்லோருமே காப்பாற்றப்பட வேண்டும், எல்லோருமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் ஆசான் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமும் வெளியே தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்து வீட்டிலேயே கூட இருக்காங்க, கூப்பிட தூரத்தில் இருக்காங்க, நமக்கு நெருங்கிய பழகியவர்கள் தான் இருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஆசானுடைய வல்லமை தெரியவில்லை, ஆசானுடைய பெருமை தெரியவில்லை, ஆசானுடைய அவதார நோக்கம் புரியவில்லை. ஏதோ அங்கு ஒரு அன்னதானம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஏளனமாக அவர்கள் பாட்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கெட்டவர்கள் அல்ல, நல்லவர்கள்தான். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கின்றார்கள். காடு மேடுகளெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பல கோயில்களை சென்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரை? கடவுளை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அத்தகைய நண்பர்களுக்காக சொல்கிறேன், அவர்கள் எல்லாம் அந்த பிச்சைக்காரனைப் போலத்தான். எப்படி ஒரு ஆசானுடைய வல்லமை தெரியாமல் அந்த மனிதர்கள் இருக்கின்றார்களோ அப்படிதான் அந்த பிச்சைக்காரனும் இருந்தான். தான் ஒரு புதையல் மேல் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரியாமல் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த பிச்சைக்காரனுக்கும் நம்மை போன்ற இருப்பவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆசானுடைய அருமை பெருமை தெரியவில்லை, நமக்கு தெரியல. ஆனால் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் மூவருக்கும் தேவருக்கும் அத்தனை பேருக்குமே தெரிகின்றது நமது ஓங்காரக்குடியில் ஆசானுடைய தவத்தின் அருமை, அவருடைய அவதாரத்தின் பெருமை, அவர் எந்த நோக்கத்திற்காக இங்கு அவதாரமாக வந்திருக்கின்றார் என்பதனுடைய உண்மை தெரிந்த ஞானிகளும் சித்தர்களும், 133 மகான்களும், 63 நாயன்மார்களும், 12 ஆழ்வார்களும், பஞ்ச பாண்டவர்களும், நவகிரக நாயர்களும் அத்தனை பேருமே சூடியின் மூலமாக ஆசானுடைய பெருமையை போற்றி போற்றி வருகின்றார்கள். ஆசானுடைய திருவடியை போற்றி போற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் இங்கு ஆசானாக அமர்ந்திருப்பது எல்லாம் அல்ல, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானே அவதரித்து இந்த ஓங்காரக்குடியில் அமர்ந்து இந்த கலியுக மாற்றத்தை நடத்த வந்திருக்கின்றார்கள் என்று எண்ணி எண்ணி வியந்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம தான் கண்டுகொள்ளவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் தெரியவில்லை, நம்முடைய நண்பருக்கு புரியவில்லை, நம்முடைய உறவினருக்கு புரியவில்லை. அவர்களை அழைத்து சென்று இந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்ற அக்கறையும் நாமும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அருமை பெரிய உணர்ந்த ஞானிகளும் சித்தர்களும் முருகப்பெருமானை தற்பொழுது ஒரு சுவடியிலேயே வழங்கியிருக்கின்றார்கள். யாரெல்லாம் ஓம் சரவணஜோதியே நமோ நம என்ற திருநாமத்தை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அந்த திருநாமத்தையும் ஆசானுடைய திருநாமத்தையும் முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தையும் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஞானி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அடித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்த சுவடியிலே முருகப்பெருமான் சொல்லுகின்றார், காத்திருந்த காலம் போதும், வரக்கூடிய மக்கள் வந்துவிட்டனர், இனி வராத மக்களுக்காக ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும்? உமது பெருமையை உணராத மக்கள் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுது உணர்வது? எப்பொழுது இந்த யுக மாற்றத்தை நடத்துவது? ஆகவே யாரும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசானனை நாம் எந்தவித கட்டணமும் இன்றி எந்தவித சிரமமும் இல்லாமல் நேரில் சந்தித்து கொண்டிருந்த காலம் முடிந்து விட்டது. இனி ஆசானை காணக்கூடிய பொதுமக்கள், வரக்கூடிய மக்கள் எல்லாம், புண்ணியவான்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். இனிமே இருக்கக்கூடியவர்கள் புண்ணியவான்கள் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. ஆசானை காண வேண்டும் என்று சொன்னால் புண்ணியவான்களுக்கு மட்டுமே இனி வாய்ப்பு. யாரெல்லாம் தர்ம சிந்தனையோடு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பிற உயிர்கள் இடத்தில் அக்கறை கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு. பொதுமக்களாகிய ஒருவர் இன்றைக்கு ஆசானை காண வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 50 நபர்களுக்காவது பசியாற்றக்கூடிய தர்ம சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும். நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கலாம், நாம் புண்ணியவான்கள் நாம் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வல்லமை, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய எண்ணம் நம்மகிட்ட இருக்குங்கிறது அங்கே போனால் தெரிஞ்சு போயிடும். ஆசான் நமக்கு ஆசி கொடுக்கக்கூடிய அந்த விதத்தில் இருந்தே நம்முடைய உண்மை நிலைமை புரிந்துவிடும். ஆகவே ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, ஆசானை காண வேண்டும் என்று வரக்கூடிய பொதுமக்கள்
குறைந்தபட்சம் ஒரு தீட்சை அளவுக்காவது அவர்கள் ஆசானத்தில் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். ஒரு 50 நபருக்காவது அவர் பசியாற்றக்கூடிய தர்ம சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் மட்டுமே இனிமேல் ஆசானை நேரில் தரிசனம் செய்ய முடியும். நாம் கிடைத்த வாய்ப்பையெல்லாம் இழந்து விட்டார்கள் நிறைய பேர். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை, இதை விட இன்னும் வேற விதமான சூழ்நிலைகள்லாம் வரப்போகின்றது. இப்பொழுது இன்னொரு வாய்ப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லாமல் இப்படி இருந்தால் வா அப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்றைக்கு முருகப்பெருமான் சூடியிலே மிக அரிதாக அருமையாக அதே நேரத்தில் வந்து மக்களிடத்தில் தர்ம சிந்தனை வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த கட்டளையை இட்டு இருக்கின்றார்கள். ஆக நாம் அவங்காரக்குடியில் ஆசானை நாம் ஏதோ எளிதாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினரை சந்திப்பது போல வந்து சந்தித்து கொண்டிருந்த மக்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு போய்விட்டது. யாரெல்லாம் தர்ம சிந்தனையோடு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் 50 குறைந்தபட்சம் பசியாற்றக்கூடிய எண்ணம் இருக்கின்றதோ, நம்ம ஓங்காரக்குடியில் ஒருவேளை உணவு நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது 20 குறைந்தபட்சம் 20 அதிகமாக தான் வரும். 50 வரும்போது 1000 ஒரு தீட்சையும் வந்து பார்த்திங்கன்னா 1000 இதையெல்லாம் ஞானிகள் வகுத்த வழி. ஏதோ இங்கு வந்து ஏதோ அவரவர் செய்துகின்றார்கள் என்று நினைக்க வேண்டாம். சுப்பிரமணியருடைய கட்டளையின்படி இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சார்ந்தவர்களை விட்டு விடாதீர்கள். நம்முடைய சுற்றத்தினரை விட்டு விடாதீர்கள். அவர்கள் எந்த பாடுபட்டாலும் அவர்களை ஆசானுடைய வழியில் கொண்டு வந்து சேருங்கள். இல்லாட்டினா அழுது புலம்ப நேரும். மகான் மாணிக்க வாசக சுவாமிகள், அவர் ஒரு ராஜா இடத்துல மன்னனாக அமைச்சராக இருக்கார். பாண்டிய ராஜா கிட்ட அமைச்சராக இருக்கிறார். அவரை குதிரை வாங்க அனுப்பி விடுகின்றார். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். குதிரை வாங்க வர்றார் திருப்பெருந்துறை. அது அப்போது வந்து கடல், இன்றைக்கு வந்து ஆவடையார் கோயில் என்ற ஒரு பெயரில் இருக்கின்றது அந்த ஊர். கடல் வாணிபத்தில் குதிரைகள் எல்லாம் வந்து இறங்கி இருக்கின்றன. இவர் குதிரை வாங்குவதற்காக மதுரையிலிருந்து அங்கு வருகின்றார். வந்தவருக்கு இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இறைவன் குரு வடிவத்தில் அங்கு வந்து காத்திருக்கின்றார். எப்படி நமது ஓங்காரக்குடியில் ஆசான் இன்றைக்கு காத்து கொண்டு இருக்கின்றார்களோ நமக்காக, அதுபோல அன்றைக்கு மாணிக்க வாசக சுவாமிகள் வருகின்றார்கள் என்று சொல்லி இறைவனை குரு வடிவம் தாங்கி குறுந்த மறுத்தடையில் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். மாணிக்க வாசக சுவாமிகள் அந்த பக்கம் போகும் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் சொல்கின்றார் இறைவன். அந்த உபதேசத்தை கேட்டு மாணிக்க வாசகர் அந்த உபதேசத்தில் ஈர்க்கப்பட்டு அந்த குரல் வந்த திசையை நோக்கி வருகிறார். அங்கு குறுந்த மரத்தடையில் குருவை காண்கின்றார். அவருக்கு அவர் இறைவன் என்று தெரியவில்லை, ஆனால் அவரிடத்தில் ஒரு ஈர்ப்பு. அங்கேயே கைகூப்பி வணங்கி நிற்கின்றார். குரு உபதேசம் முடித்த பிறகு எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது இவரை கூப்பிடுகிறார். ஏவா விவரத்தை கேட்குறாங்க, நான் இது மாதிரி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு என் கூட வான்றாங்க. ஐயோ எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, மன்னன் எனக்கு குதிரை வாங்க அனுப்பிச்சிருக்காரு, அதனால் என்னால் வர இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார். ஆனால் மாணிக்க வாசக சுவாமிகள் பின்னாளில் தனக்காக வந்திருந்து காத்திருந்தது அந்த இறைவன் தான் என்பதை உணர்ந்து அழுது புலம்புகிறார். அப்பா, நீ வந்து என்னை அழைப்பதற்காக வந்து காத்திருந்தாய் என்பதை தெரியாமலே நான் இருந்து விட்டேன். நீ கூப்பிட்டு நான் வர மறுத்துட்டேன்ப்பா. நான் எப்பேற்பட்ட நான் அறியாமையில் மூழ்கி இருந்திருக்கின்றேன். ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு தங்க கிண்ணத்தை கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி அதனுடைய பெருமதி தெரியாமல் விளையாடி கொண்டிருக்குமோ அதுபோல நான் உன்னை அறியாமல் இழந்து விட்டேனப்பா என்று அழுது 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 புலம்பு புலம்புன்னு புலம்பு கொண்டு இருக்கின்றார். அந்த புலம்பல் தான் நமக்கு இன்னைக்கு கிடைத்த திருவாசகம். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு வரணுமா வரக்கூடாதா? ஒருத்தருக்கும் பதில் தெரியல. வரக்கூடாது. வந்திருப்பது இறைவன், அதே முருகன். முருகப்பெருமான் இங்கு வந்து ஆசானாக அமர்ந்திருக்கின்றார். மக்கள் அனைவரும் விழித்து கொள்ள வேண்டும். அவருடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒருபடி காலம் முடிந்து விட்டது. அடுத்தபடிக்கு நாம் வந்துவிருக்கிறோம். அடுத்தபடி என்பது இனிமேல் புண்ணியவான்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. குறைந்தபட்சம் 50 பசியாற்றி வைக்கக்கூடிய புண்ணியவான்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இனிமேல் இருக்கின்றது. இதையும் இழந்துவிடக்கூடாது. எப்படி மாணிக்க வாசக சுவாமிகள் புலம்பினாரோ அதுபோல நாம் புலம்புகளுக்கெல்லாம் நம்முடைய புலம்புகளுக்கெல்லாம் இறைவன் செவி சாவைக்க மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தூய மனம், அந்த அளவுக்கு இறைவனிடத்தில் பக்தி நம்மகிட்ட இல்லை. இந்த வாய்ப்பையும் இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி
சத்குருநாதா சண்முகநாதா ரெட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசியாய நம.